இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரும் சந்தோஷத்தை தேடி பேரானந்தத்தை தேடி பேரின்பத்தை தேடி நிற்கிறது. எந்த யாரையே கேளுங்க, நீங்க என்ன வேணும்னாக்கா நிம்மதி வேணும், சந்தோஷம் வேணும். சந்தோஷம் எல்லாருக்கும் வேணும். ஆனா அந்த சந்தோஷம் எங்க கிடைக்கிறது, எங்க எப்படி கிடைக்கும் அப்படின்னு அது ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு க்வெஸ்சன் மார்க். ஸ்கூலுக்கு போற பையனை கேட்டா உனக்கு எப்போ சந்தோஷம் கிடைக்கும், நான் ஒன்றும் பெரியவனை காலேஜுக்கு போனேன்னா எனக்கு அப்ப ஃப்ரீடம் இருக்கும், அப்போ அப்பா அம்மாலாம் நம்மள கேட்க மாட்டான் எங்கே போகிறேன் எங்கே வரேன்னு, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எது வேணால் பண்ணலாம் அப்படின்னு. அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகிற குழந்தைக்கு சந்தோஷம் எப்போ இருக்கு, காலேஜ் போன போதும். காலேஜில் படிக்கிறவங்களை கேட்டால் என்ன நீ சந்தோஷமாக இருக்கியா, இல்லை வேலை கிடச்சி நான் என் காலில் நின்னாதான் அப்போ தான் எனக்கு ஒரு விடுதலை, அப்போ தான் சந்தோஷம் அப்படின்னு காலேஜ் போன மாணவர்கள் சொல்கிறாங்க. வேலை கிடைச்சவங்களுக்கு கல்யாணம் கட்டினா அப்புறம்தான் சந்தோஷம் தோன்றது. கல்யாணம் கட்டினா குழந்தை பிறந்ததுன்னா சந்தோஷம். குழந்தை இருக்கிறவங்களுக்கு இந்த குழந்தையெல்லாம் பெரியவங்களானா அப்போதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும். ஒரு சக்தி, ஒரு பெரிய சக்தி உங்க கூட இருக்கு அப்படின்றத நீங்க உறுதியா நினைச்சுக்கங்க அப்படின்றத உங்களுக்கு ஞாபகப்படுத்துக்க தான் நாங்க வந்திருக்கோம். என்ன நம்ம வாழ்க்கையை நாம கவனிக்கணும். நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி நல்லா நடத்திட்டு வருமா, அதுதான் வாழும் கலை. என்ன வாழும் கலைன்னு, என்ன நம்ம வாழ்க்கையில நம்ம நிம்மதியா இருக்குமா, நம்ம சுத்தியில இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் நம்மளால சந்தோஷம் உண்டாருதா, தொந்தரவு அதிகம் உண்டாருதா அப்படின்னு பார்த்துக்கணும். இந்த உலகத்துக்கு நாம வரும்போது அழுதுட்டே வந்தோம். நீங்க அழுது, நீங்க அழலைன்னா உங்க அப்பா அம்மா அழுதிருப்பாங்க. அதனால ரெண்டு முதுகுல ரெண்டு அரை அரைச்சி அழலைன்னா அழ வைப்பாங்க. நாம் இந்த உலகத்துக்கு வரும்போது அழுதுட்டே வந்தோம், போகும்போதும் அழுதுட்டு போகக்கூடாது. நாம் போகும்போது பிறர் அழணும், நாம சிரிக்கணும். அப்படி நாம் வாழ்க்கை நடந்தோம்னா நல்ல வாழ்க்கையா நடந்திருக்கும். நாம போனோம்னு மற்றவங்க எல்லாம் சந்தோஷப்பட்டாங்களான்னா அது நல்ல வாழ்க்கை இல்லை. அது மாதிரி வாழ்க்கையை நடத்தணும்னா என்ன வேணும், வாழ்க்கை மனசுல இந்த இருப்பெல்லாம் இல்லாத பார்த்துக்கணும். எல்லாரோடையும் சகஜமா நம்ம நடந்துக்கணும், எல்லாரும் நம்மள சேர்ந்தவங்கன்னு நினைக்கணும். அதனாலதான் சொன்ன அதுக்கு முதலாவது கட்டம் என்ன, நம்ம மனசுல இருக்கக்கூடிய இந்த சங்கோஜம் பயம் இதெல்லாம் விட்டுடும். முக்கவாசி டைம் நம்ம டைம் எப்படி போறது தெரியுமா, நம்ம நேரம் மத்தவங்க நம்ம பத்தி என்ன நினைக்கிறான்னு நினைச்சு நினைச்சு பயந்து பயந்தே நம்ம சமயம்லாம் நமக்கு போயிடுறது. மத்தவங்க நம்ம படி என்ன நினைக்கிறாங்க, நம்ம நாம ஏன் நினைச்சது குழப்பத்துல இருப்பானே. யார் என்ன வேணா நினைச்சிட்டு போறாங்க. நல்ல காரியம் செய்யறவங்களையும் தப்பு சொல்றவங்க இருக்காங்க, தப்பு பண்றவங்களையும் இவங்க நல்லவங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க இருக்காங்க. இருக்காங்களா இல்லையா, என்னையா சொல்லுங்க, இருக்காங்க இல்லையா. அப்படி இருக்கும்போது மத்தவங்க நம்ம பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு நாம நினைச்சு 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 மனசுல உருகிண்டே இருந்தமானா நம்மளுக்கு ஏதான அதுல இருந்து பயன் உண்டா, பயன் உண்டா, பயன் இல்லை. எத்தனை பேர் சொல்றேன், கை தூக்குங்க. இப்ப எனக்கு தைரியம் வந்தது, இங்கெல்லாம் தமிழ் தெரியும், தமிழ் புரியறது இல்லையா எல்லாருக்கும். அதுவும் அதிகமா நம்ம தமிழ்நாட்டுல நம்ம அப்படிதான் நினைக்கிறோம், மத்தவங்க நம்ம பத்தி என்ன நினைக்கிறாங்களோ என்ன பண்றாங்களோ பயந்து 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 நம்ம உட்கார்ந்துருக்கோம். அப்படி பண்ண அவசியம் இல்லை. எல்லாரும் நம்ம மாதிரியே இருக்க முடியுமா, உனக்கு வாழ்க்கையில எவ்வளவு பேர் அப்படி கிடைச்சிருக்காங்க, உங்க மாதிரியே இருக்கிறவங்க.
அப்படி யாரானு ஒருத்தர் கிடைச்சாலும் அவங்கள 10 நிமிஷம் அவங்க கூட உங்களால இருக்க முடியாது. அவங்கள தாங்க முடியாது உங்களால 5-10 நிமிஷத்து மேல. அப்படி இருக்கும்போது எல்லாரும் நம்ம மாதிரியே இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். நினைக்கிறோமா? நம்மளுக்கு பிடிச்சதே அவங்களுக்கும் பிடிக்கணும், நான் எது சரின்னு நினைச்சேனே அதுதான் அவங்களும் சரின்னு நினைக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு போறோம். அப்படி முடியாது. யார் எப்படி இருக்காங்களோ அவங்களை அப்படியே ஏத்துக்கோங்க. அவங்களுக்கும் வாழ்க்கையில ஒரு கட்டம் வரும், அப்ப அவங்களும் மாறுவாங்க. எல்லாரும் இன்னைக்கே மாறணும்னு நம்ம நினைச்ச முடியுமா? முடியாது இல்லையா? அப்படி நினைக்கிறதுனாலதானே எவ்வளோ வீட்டிலையும் நம்ம சமூகத்திலையும் நாட்டிலையும் வீட்டிலையும் எவ்வளோ கஷ்டங்கள் நம்ம அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. மற்ற இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம கடந்து போனதெல்லாம் நினைச்சு நினைச்சு அதை பத்தி கோவப்பட்டுட்டே இருக்கிறோம். நடக்க போறதை நினைச்சு பயப்பட்டுட்டே இருக்கிறோம். மனசு எவ்வளவு சஞ்சலம்னா, கடந்ததெல்லாம் நினைச்சு நினைச்சு உருகிண்டே இருக்கு. இன்னும் ஆக போறதெல்லாம் நினைச்சு ஆக போகுமோ, இப்படி ஆகுமோ, அப்படி ஆகணுமோ நினைச்சு பயந்துட்டே இருக்கும். அப்படி பண்ணும்போது உடல்ல நிறைய விஷயங்கள்லாம் ஏற்பட்டு வருது, டாக்ஸின்ஸ் எல்லாம் வருது. அந்த டாக்ஸினால நம்மளுக்கு பல விதமான வியாதிகள் நாள் போக 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 அந்த மாதிரி வியாதிகள்லாம் வந்துடுறது. அதனால மனசை இச்சணத்துல வைக்கணும்னா நம்மளுக்கு தியானம், மூச்சு பயிற்சி எல்லாம் பண்ணணும். மூச்சு பயிற்சி பண்ணமானா மனசு நல்லா அந்த இருப்பு கசப்பு எல்லாம் விலகி மனசுல இருந்து மனசு பூ போல மலர்ந்திருக்கு.